ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அக்னிதாம் சேனல். ரொம்ப நாளாக நீங்கள் இன்குபேட்டர் செய்யுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இன்குபேட்டர் தான் செய்ய போகிறோம். இந்த இன்குபேட்டரை நான் ஆக்சுவலாக பிப்ரவரி மாதமே செஞ்சிட்டேன். ஆனால் நான் இருக்கிற இடத்துல முட்டை கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டையை கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு 21 நாள் வச்சு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் குஞ்சு பொறிக்கவே இல்லை. ஐ மீன் கோழி குஞ்சை சொன்னங்க. அதுக்கப்புறம் எப்படா இதில் முட்டையை வச்சு கோழி குஞ்சை உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்க்குறப்போ உடனே லாக்டவுன் போட்டாங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு. அதுக்கப்புறம் விவசாயம் காப்போம் மோகன் அண்ணன்கிட்ட முட்டை கேட்டிருந்தேன். அந்த அண்ணனும் எதுவுமே சொல்லாம முட்டை தானே, வாங்க ப்ரோ வந்து எடுத்துக்கோங்கன்னு ஃப்ரெண்ட்லியா சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணனோட சேனல் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த அண்ணனுக்கு இந்த நேரத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அண்ணன் முட்டை தந்ததுனால தான் நான் இன்குபேட்டரை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இந்த வீடியோல நான் இன்குபேட்டர் எப்படி செய்யணும்னு உங்ககிட்ட சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நான் இன்குபேட்டர் செய்யறப்ப என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் அதான் இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருக்குமே போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க நண்பா. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்குபேட்டர் செய்யறதுக்கு முக்கியமாக என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, ஃபஸ்ட்டு இதே போல் ஒரு அட்டைப்பொட்டி எடுத்து அதில் டேப் ஒட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி மாற்றிக்கோங்க. நான் வச்சிருக்கிறது 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு மேகி பாக்ஸ். நீங்கள் இந்த பாக்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த பாக்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருள் தர்மோசாட் எடுத்துக்கோங்க. இதோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த தர்மோசாட் கூடவே ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க, அது எதுக்குன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு. அந்த ஒயரோட நேம் என்னென்னா NTC சென்சார். அந்த ஒயரை அந்த சர்க்கியூட் போர்டோட இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சிருக்கிற 12 வோல்ட் அடாப்டர் 1 ஆம்ஸாக இருக்கலாம், இல்லைனா 2 ஆம்ஸாக இருக்கலாம், ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது 12 வோல்ட் 2 ஆம்ஸ் அடாப்டர். அதுக்கப்புறம் 12 வோல்ட் அடாப்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபீமேல் கனெக்டர் எடுத்துக்கோங்க. நான் வச்சிருக்கிற ஃபீமேல் கனெக்டரில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு லைட்டை கனெக்ட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். இதுவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஃபீமேல் கனெக்டரை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு. உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபீமேல் கனெக்டரே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பின் பிளக் அண்டு லைட் ஹோல்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 12 வோல்ட் DC ஃபேன் அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ். இது இருந்தாலே போதும். இப்போ சொன்ன ப்ராடக்டோட அமேசான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தர்மாகோல் எடுத்து நீங்க வச்சிருக்கிற கார்பன் ஷீட்டோட 5 சைடும் வச்சு அடைச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் திரும்பி சொல்றேன். நம்ம செய்யக்கூடிய இன்குபேட்டர்ல உள்ள டெம்பரேச்சர் வெளியிலும் போகக்கூடாது, அதே போல வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் உள்ளாரையும் வரக்கூடாது. ஒயிட் கலர் வந்துட்டு டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணாது, அதே போல உள்ளார இருக்க டெம்பரேச்சர் வெளியிலயும் அனுப்பாது. சோ அதுக்கு தான் தர்மாகோலை வைக்கிறோம். ஓகே, இதே போல தர்மாகோலை நீங்க வச்சிருக்கிற கார்போன் ஷீட் குள்ளார கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஃபுல்லா வச்சு பக்கவா பண்ணி முடிச்சிருங்க. அப்புறம் லைட் ஹோல்டர் எடுத்து அதுல 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஒயரோட இன்னொரு பக்கம் இருக்க எண்ட 2 பின் பிளக்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல டிசி ஃபேன்லயும் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டி பெருசாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் கனெக்டர் எடுத்துக்கோங்க. இது நான் ஆல்ரெடி சால்டிங் ஐன் செஞ்சிருப்பேன்ல, அதுல இருந்து அப்படியே டிஸ்மேண்டல் பண்ணிட்டேன். இது எப்படி செஞ்சதுன்னா, ஃபீமேல் கனெக்டர்ல 2 பெரிய ஒயர் எடுத்து சால்டிங் வச்சு ஒட்டிக்கிட்டு அதை மூடிக்குள்ளார வச்சு க்ளூ அப்ளை பண்ணிக்கினேன். அப்புறம் தர்மோசாட் சர்க்கியூட் போர்டில் நீங்கள் வச்சிருக்கிற ஃபீமேல் கனெக்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபீமேல் கனெக்டர்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ஒயரை பிளஸ் 12 வோல்ட்னு இருக்குல்ல அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் ஒயரை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட் போர்டில் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணலாம். இப்போ இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது. தர்மோசாட்டை நம்ம முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இன்குபேட்டரில் நம்ம 37.5 டிகிரியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வைக்கக்கூடிய முட்டையிலேருந்து கோழி குஞ்சு அழகா வெளியில வரும். சோ அந்த மாதிரி பர்டிகுலர் டெம்பரேச்சரை அதிகமா ஆக்காமவும் கம்மியா ஆக்காமவும் கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு நாம இந்த தர்மோசாட்டை யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம இந்த தர்மோசாட்ல எப்படி டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். தர்மோசாட்ல மொத்தம் 3 பட்டன் இருக்கும். இது வந்துட்டு செட் பட்டன், அதாவது மோட் பட்டன். பக்கத்தில் இருக்கிற பட்டன் வந்துட்டு ப்ளஸ் பட்டன், அதாவது இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன். அதுக்கு பக்கத்தில் இருக்க பட்டன் வந்துட்டு நெகட்டிவ் பட்டன், அதாவது டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுற பட்டன். ஃபர்ஸ்ட்டு மோட் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்ட உடனே அங்கே இருக்கிற எல்இடி லைட்டில் காமிக்கிற டெம்பரேச்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு 37.5 டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்ட பிறகு திரும்பி மோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதாவது ரூம் டெம்பரேச்சர் என்னவோ அந்த டெம்பரேச்சரை காமிக்கும். இப்போ மோட் பட்டனை லாங் பிரஸ் பண்ணுங்க, P0 எல்இடி லைட்ல காமிக்கும். அப்போ காமிக்கிற நேரத்துல திரும்பி இன்னொரு வாட்டி மோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சி இல்லைன்னா அச்சுன்னு காமிக்கும். சீனா கூல, அச்சுனா ஈட்டு. சீல இருந்துச்சுன்னா அச்சில மாத்திக்கோங்க. மாத்திரத்தா இருந்தா பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணிட்டு மாத்திக்கோங்க. அச்சுன்னு மாத்திட்ட பிறகு திரும்பியும் மோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. P1 வரும். வந்ததுக்கு அப்புறம் இப்ப மோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க 0.3 பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். நம்மளோட முட்டைக்கு 37.5 degrees தான் தேவைப்படும். அதுக்கு கீழே டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக 37.2 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிடும். இப்போ மோட் பட்டனை கிளிக் பண்ணி பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி P2 வாங்க. வந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் மோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க 38 degrees ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அதாவது இந்த டிகிரிக்கு மேல நம்ம போகவே கூடாதுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு திரும்பி மோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி P3 வாங்க. வந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் மோட் பட்டனை கிளிக் பண்ணி இங்க 33 degrees ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மினிமம் டெம்பரேச்சர். அதாவது இந்த டெம்பரேச்சர் கீழே போகவே கூடாதுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்றோம். திரும்பியும் மோட் பட்டனை கிளிக் பண்ணி பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி P4 வாங்க. திரும்பி மோட் பட்டனை கிளிக் பண்ணி 0 இருக்கான்னு பாத்துக்கோங்க. 0 ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி மோட் பட்டனை கிளிக் பண்ணி பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி P5 வாங்க. திரும்பி மோட் பட்டனை கிளிக் பண்ணி 0 இருக்கான்னு பாத்துக்கோங்க. திரும்பி மோட் பட்டனை கிளிக் பண்ணி பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி P6 வாங்க. திரும்பி மோட் பட்டனை கிளிக் பண்ணி ஆஃப்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ உங்களோட செட்டிங் சேவ் ஆயிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரை காமிக்கும். அவ்வளோதான்டா, முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் செட்டிங்கு. சப்போஸ் உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோவை திரும்பியும் பாருங்கள். அதையும் மீறி புரியலனா நீங்கள் தெர்மோசைட் வாங்கிட்டு நான் சொல்ல சொல்ல அப்படியே பார்த்து பண்ணுங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். அப்புறம் இந்த லைட் ஹோல்டரில் கனெக்ட் பண்ண ஏதாச்சும் ஒரு ஒயரை பாதையாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு ஒயரையும் தெர்மோசேட்டில் இருக்க K0 and K1 கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்ட பிறகு லைட்டுக்கும் தெர்மோசேட்டுக்கும் பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறப்போ குண்டு பல்ப் தான் யூஸ் பண்ணணும், எல்இடி லைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குண்டு பல்ப்ல இருந்து தான் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் அந்த சென்சாரை லைட் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது. டெம்பரேச்சர் செம ஸ்பீடா ஏறுது. 37.5 வந்த உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவே 37.2 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல கனெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த பாக்ஸ்லயும் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆனா இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்மேண்டல் பண்ணிட்டு தான் இந்த பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். லைட் ஹோல்டரை நான் இந்த பாக்ஸோட இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க போறேன். சோ அதுக்கேத்த மாதிரி ஓட்ட போட்டுட்டு ஒயரை இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் கொண்டு வந்து லைட் ஹோல்டர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். லைட் இந்த இடத்துல நிக்கணும் இல்லையா, சோ அதுக்கு நான் டேப்பை யூஸ் பண்ணி நிக்க வச்சிருக்கிறேன். நீங்க க்ளூவை யூஸ் பண்ணி கூட நிக்க வச்சுக்கலாம். நம்மளோட தெர்மோசாட் சர்க்கியூட் போர்ட பாக்ஸோட சைடுல இங்க நிக்க வைக்கணும். சோ அதுக்கு ஓட்ட போட்டு நைலான் கேபிள் டையை யூஸ் பண்ணி நிக்க வச்சிருக்கிறேன். நான் பண்ண மாதிரி பண்ண பிறகு மிச்சம் இருக்க நைலான் டையை கட் பண்ணிருங்க. அப்புறம் லைட்ல இருந்து வரக்கூடிய ஒயரை தெர்மோசாட் K1 and K0 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரை மாத்தி கூட கனெக்ட் பண்ணலாம், தப்பு இல்ல. அதாவது அந்த yellow color ஒயரை மாத்தி கூட கனெக்ட் பண்ணலாம், தப்பு இல்ல. அப்புறம் அந்த 12 volt DC ஃபேனை அந்த பாக்ஸ் குளர வைக்கணும். வைக்கிறப்போ அந்த ஃபேனை நீங்க கீழே எங்கேயுமே வைக்காதீங்க, லைட் பக்கத்திலே மேலேயே வைங்க. ஏன்னா கீழே வச்சிங்கன்னா கோழி குஞ்சு பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேன்ல மாட்டிக்கிட்டு சாவகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஃபேனை மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்றேன். அப்புறம் அந்த ஃபேனை லைட்டு பக்கத்திலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் அந்த லைட்லேருந்து வரக்கூடிய வெப்பம் வந்துட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக போய் சேரும். அந்த 12 volt டிசி ஃபேனை அந்த பாக்ஸ் குள்ளார ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக அந்த டிசி ஃபேனோட ஒயரை வெளியில் கொண்டு வந்துட்டேன். டிசி ஃபேன்ல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயரை ஃபீமேல் போர்ட்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கினேன். அப்புறம் இப்ப கனெக்ட் பண்ண ஒயரை கொண்டு போயிட்டு தெர்மோசேட் சர்க்கியூட் போர்டில் இருக்க பிளஸ் 12 volt அண்ட் கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்றப்போ எது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பார்த்து கனெக்ட் பண்ணுங்க நண்பா. டிசி ஃபேன்ல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயர் எனக்கு பத்தல, அதனால ஒயரை மட்டும் கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்றப்போ பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு பார்த்து கனெக்ட் பண்ணுங்க நண்பா. நம்மளோட 12 volt டிசி ஃபேனையும் மேலேயே அப்படியே நிக்க வைக்கணும். ஸோ அதுக்கு டேப்பை யூஸ் பண்ணி மேலேயே நிக்க வச்சுக்கணும். உங்களுக்கு வேணும்னா க்ளூவை யூஸ் பண்ணி கூட நிக்க வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், 12 volt டிசி ஃபேன் சுத்துறப்போ காத்து இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் லைட்ல இருந்து வெப்பம் பாக்ஸ் ஃபுல்லாக பரவும். இப்போ தெர்மோசெட்ல சென்சாரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த சென்சாரை லைட்டுக்கு ஆப்போசிட்டா, அதாவது பாக்ஸோட பின்னாடி பக்கம் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளார கொண்டு வந்துக்கோங்க. அப்போதான் பாக்ஸோட எண்டில் எவ்வளோ வெப்பம் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முட்டை வைக்கிறப்போ முட்டையோட
எண்டு வரைக்கும் வெப்பம் கரெக்டா வருதான்னு பாத்துக்கலாம். அந்த ஃபீமேல் போட்ல க்ளூ அப்ளை பண்ணி பாக்ஸோட ஒரு ஓரமா ஒட்டிக்கிட்டேன். வயர் ஆடாம இருக்கணும்ன்றதுக்காக வயரை நான் டேப்பை வச்சு ஒட்டிக்கிட்டேன். ஓகே சூப்பர், நம்ம எல்லாமே பக்காவா செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே இதுல முட்டை மட்டும்தான் வைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஆஹா இல்ல, மண்ணும் தண்ணியும் வச்சுட்டு முட்டை வைக்க வேண்டிய வேலை இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸோட அடியில மண்ணை கொட்டிக்கலாம். எதுக்கு நான் ஜவுத்தால் கவரை வச்சு மண்ணை கொட்டுறேன்னா, அப்போதான் வீட்டில் குப்பையாவாது, வீட்லயும் திட்டு வாங்க மாட்டேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஜவுத்தால் கவரை வச்சு மண்ணை கொட்டிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மண்ணை கொட்டிட்டு அதை சமநிலையா ஆக்கிருங்க. ஃபுல்லாலாம் ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க முட்டை வைக்கிற இடத்துல மட்டும் ஆக்கினா போதும். மண்ணு எதுக்கு கொட்டுறோம்னா, இப்ப சப்போஸ் வீட்டுல கரண்ட் நின்றுடுச்சு, அந்த நேரத்துல இன்குபேட்டர்ல நமக்கு வெப்பம் தேவை. சோ மண் இருந்தா ஒரு 1 hour அப்படி இல்லைனா 2 hour வெப்பம் தாக்கு பிடிக்கும். சோ அதனால தான் மண்ணை கொட்டுறோம். அப்புறம் ஒரு சின்ன டப்பாவில தண்ணி ஊத்தி லைட் பக்கத்திலேயே வச்சிருங்க. எதுக்குனா அந்த இன்குபேட்டர் ஃபுல்லா வார்மா இருக்கணும்ன்றதுக்காக, அதாவது ஈரப்பதமும் லைட்டா இருந்துட்டு இருக்கணும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் நீங்க வச்சிருக்கிற முட்டை எடுத்துக்கோங்க. ஆனா முட்டையை தயவு செஞ்சு கடையில இருந்து வாங்கிடவே வாங்கிடாதீங்க. ஏன்னா முட்டை நீங்க வைக்கிறப்போ ஷேக் ஆகக்கூடாது. கடையில இருக்கிற முட்டைலாம் ரொம்ப ஷேக் ஆயிருக்கும். சோ அதனால அதுக்குள்ளார இருக்கிற கருலாம் களைஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் கடையில இருக்கிற முட்டையில இருந்து கரு வரவே வராது, ஐ மீன் கோழி குஞ்சு வரவே வராது. இப்போ நீங்க வச்சிருக்கிற முட்டையை இதுக்குள்ளார வைக்க வேண்டியதுதான். வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முட்டையில ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டு வைங்க. நான் ஒரு பக்கம் பிளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ்னு மார்க் பண்றேன். உங்களுக்கு எந்த மாதிரி மார்க் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இதுல முட்டை மார்க் பண்றோம்னா, இப்ப நம்ம செஞ்சது செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான். சோ அதனால நம்ம இந்த முட்டையை ஒரு நாளைக்கு 2 times வந்துட்டு திருப்பி திருப்பி வைக்கணும். அப்போதான் முட்டையை சுத்தி அந்த வெப்பம் வந்துட்டு ஃபுல்லா போய் சேரும். அதே போல முட்டையை நீங்க திருப்பி வைக்கிறது வந்துட்டு காலையில 1 times, ஈவினிங் 1 times திருப்பி வச்சா போதும். இதே போல நீங்க தொடர்ந்து ஒரு 18 days முட்டையை திருப்பி வச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்க 3 days நீங்க முட்டையை திருப்பி வைக்க தேவையில்ல, அப்படியே விட்டா போதும். அதே போல குண்டு பல்பு கீழே தண்ணியை நீங்க வச்சீங்கல்ல வார்மா இருக்கணும்ன்றதுக்காக, தண்ணி அதுல தீர தீர நீங்க அதுல தண்ணி ஊத்தி ஊத்தி வச்சுட்டே இருக்கணும், மறந்துட கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க 21 days தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா 21st நாள் உங்களோட முட்டையில இருந்து கோழி குஞ்சு அழகா வெளியில வரும். இது கடையில இருந்து வாங்கின முட்டை தான். நான் விவசாயம் காப்பம் அண்ணன் கிட்ட இருந்து முட்டை வாங்கி இதுல வச்சதா வீடியோ எடுக்கல. ஆனா அந்த முட்டைக்குள்ள இருந்து கோழி குஞ்சு அழகா வெளியில வரத வீடியோ எடுத்திருக்கேன். அதை நீங்க பின்னாடி பாருங்க எப்படி எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஃபுல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்குபேட்டர் வீட்டுக்குள்ளார வைக்கிறப்போ மேலேயும் ஒரு தர்மாகோல் வைங்க. அப்போதான் இன்குபேட்டருக்குள்ளார அந்த 37.5 degrees மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை 21 days கழிச்சு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 21st நாள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வெள்ளை கலர் கோழி குஞ்சு வந்துட்டு பிறக்குது. குழந்தை அழகாக கத்துது. ஆக்சுவலாக விவசாயம் காப்பம் அந்த அண்ணனும் 9 முட்டை தந்திருந்தாங்க. ஆனால் ஒரு முட்டை வர வழியிலே உடஞ்சிருச்சு. மொத்தம் 8 முட்டை நான் வச்சிருந்தேன். நீங்கள் முட்டை வைக்கிறப்போ கொஞ்சம் கேப் விட்டு வைங்க நண்பா. இங்கே பாருங்க நண்பா, முட்டையோட ஓடுல எப்படி விரிசல் உண்டு இருக்குன்னு. கரெக்டாக இந்த முட்டையிலலாம் வந்துட்டு கோழி குஞ்சு பிறக்கும்னு நினைக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த முட்டையிலேருந்து ஆல்ரெடி கோழி குஞ்சு வெளியில் வந்துருச்சு. இந்த முட்டையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த முட்டையிலேருந்து அந்த கோழி குஞ்சு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வெளியில் வருதுன்னு பாருங்களேன். ஸோ லைஃபும் இதே போல தான், கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதை தான் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் ஹாப்பி பர்த்டே. பார்க்கறதுக்கே செம அழகா இருக்கு, செம கியூட்டா இருக்கு. கரெக்டா 21st நாள் முடியறதுக்குள்ள 7 கோழி குஞ்சு பிறந்துருச்சு. இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே இருக்க காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஆனா நான் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன். இது வரைக்கும் நான் செஞ்சதுல இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு 7 முட்டைக்கு உயிர் கொடுத்துருக்கேன். நாம வச்ச 8 முட்டையில 7 கோழி குஞ்சு அழகா பிறந்துருச்சு. ஒரே ஒரு முட்டையில மட்டும்தான் கோழி குஞ்சு பிறக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முட்டை வீணாயிடுச்சு போல. சரி ஓகே, இந்த கோழி குஞ்சு வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இன்குபேட்டர் வைக்கிறப்போ அந்த பல்ப் வந்துட்டு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் உடனே ஃபியூஸ் போயிடுன்னு பயப்பட தேவையில்ல. நான் வச்ச அதே டெம்பரேச்சர் நீங்கள் வச்சிங்கன்னா 2 times கோழி குஞ்சை நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம். அதாவது 42 days தாராளமாக வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் புது குண்டு பல்ப் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோழி குஞ்சு அழகாக பொறிஞ்சு வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இன்குபேட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம், இந்த இன்குபேட்டர் கீழே வச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது.
ஓகே, இப்போ நான் இதை செய்யறப்போ என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க முட்டையை வாங்குறப்போ கடையில இருந்து எந்த ஒரு முட்டையும் வாங்கிறாதீங்க. அது நாட்டுக்கோழி முட்டையா இருக்கட்டும் இல்ல சாதா முட்டையா இருக்கட்டும், ரெண்டு முட்டையும் எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா முட்டை வைக்கிறப்போ ஷேக் ஆகக்கூடாது. கடையில இருக்கிற முட்டைலாம் ரொம்ப ஷேக் ஆயிருக்கும், ஸோ அதுல இருந்து கோழி குஞ்சு வரவே வராது. வீட்டில் யாராச்சும் கோழி வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட முட்டை வாங்கிட்டு வந்துட்டு இந்த இன்குபேட்டர்ல வைங்க. அப்போ அதுல இருந்து கோழி குஞ்சு வரும். கோழி முட்டை போட்டு 1 week கழிச்சு நீங்க செஞ்ச இன்குபேட்டர்ல முட்டை வச்சாலும் அதுல இருந்து கோழி குஞ்சு வரும். ஸோ அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. 1 week வரைக்கும் பழைய முட்டையா இருக்கலாம். நான் ஃபேஸ் பண்ண செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இன்குபேட்டர் நீங்க செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் 21 நாள் தொடர்ந்து அதுல பவர் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு 1 hour இல்லைன்னா 3 hours வரைக்கும் நீங்க வந்துட்டு மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கலாம் கரண்ட் இல்லாம. அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இன்குபேட்டர் நீங்க செஞ்சு அதுல முட்டை வச்சதுக்கு அப்புறம் 21 நாள் தொடர்ந்து நீங்க பவர் சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அதுல இருந்து கோழி குஞ்சு வெளியில வரும். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours கரண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு மேல ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்ல இல்ல பாதி நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லைன்னா அதுல இருந்து கோழி குஞ்சு வெளியில வரது கொஞ்சம் கஷ்டம் தான். முக்கியமா இன்குபேட்டர்லாம் கிராமப்புறத்துல இருக்க மக்கள் தான் செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பவர் சப்ளை ஒழுங்கா வருமானதும் எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஐடியா வச்சிருக்கேன், அது என்ன ஐடியான்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இதெல்லாம் தான் நான் ஃபேஸ் பண்ண முக்கியமான ப்ராப்ளம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் எப்படி சேர்த்துன்னு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கூடிய சீக்கிரம் வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு வச்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிட்ட மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம பண்ணிடுங்க.